பிரதமர் ஜஹீத் அமிடி அறிவித்த மானியத்திற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். நாட்டில் இளம் திறமையானவர்களை உருவாக்க தி லேண்ட்கார்ப் கல்வி அமைச்சர்களுடன் இணைந்து பாடுபடுவோம் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கூறினார். சயித் இம்ரானும் பாப்பா காமோவும் போஸ்கோவின் பிரதிநிதிகள் அல்ல, அவர்களின் நிலைப்பாடு என் அப்பாவின் நிலைப்பாடு அல்ல என்று முன்னாள் பிரதமர் ரத்தஸ்ரீ நஜீபின் மகள் நோரியானா நஜ்வா கூறியுள்ளார். நம் நாட்டில் உள்ள நமது மூத்த கலைஞர்கள் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இன்றி கலையை வளர்த்தார்கள் என்று ரத்தஸ்ரீ எம் சரவணன் புகழ்ந்துரைத்தார். திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் தண்டவாள சீரமைப்பு பணி காரணமாக 20-க்கும் மேற்பட்ட ரயில்கள் 5 மணி நேரம் தாமதம், இதனால் ரயில் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மணிப்பூர் கலவரம் கடந்த 3 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் பிரதமர் அது குறித்து கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மணிப்பூருக்கு நேரில் சென்று வந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தான் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பஜூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கட்சி மாநாட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 40 பேர் பலியாகி உள்ளதாகவும் 200-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ஷேக் ஹமத் பின் ஹம்டான் அல் நஹ்யான் வைத்திருக்கும் ஹம்மர் கார் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட தான் கின் லியான் தகுதி சான்றிதழ் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். சீனாவில் சுமார் 7 கிலோகிராம் எடை கொண்ட டுரியான் பழத்தை ஓர் ஆடவர் கிட்டத்தட்ட 72,300 வெள்ளிக்கு ஏலத்தில் வாங்கியிருக்கின்றார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.